ஐரோப்பாவில் ஆபத்தாக மாறிய பாரிஸ் அதிகரிக்கும் மரணங்கள். உலகிலேயே மிக வேகமாக வெப்பமயமாகும் கண்டமாக ஐரோப்பா மாறியுள்ளது. இந்த நிலையில் ஆபத்தான நகரமாக பிரான்சின் பாரிஸ் நகர் மாறியுள்ளதாக உலக காலநிலை அமைப்பின் அறிக்கை தெரிவித்துள்ளது. சற்று முன் அச்சுறுத்தும் தகவலாக இது காணப்படுவதாக பாரிஸ் காலநிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். த லான்செட் பிளானடரி ஹெல்த் என்ற மிக பிரபல்யமான அறிவியல் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்விற்கு அமைய ஐரோப்பாவில் வெப்ப அலையால் உயிரிழக்கும் அபாயம் அதிகமுள்ள நகரம் பாரிஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் உள்ள 854 நகரங்களின் வானிலை அறிக்கைகள் முதல் உட்கட்டமைப்பு வகைகளின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் உள்ள 854 நகரங்களின் வானிலை அறிக்கைகள் முதல் உட்கட்டமைப்பு வகைகளின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் 2000 ஜனவரி மாதம் முதலான காலப்பகுதியிலிருந்து பகுப்பாய்வு செய்ததாக அந்த சஞ்சிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மிகப்பெரிய ஆய்வின் முடிவாக அதிக வெப்ப ஆபத்து உள்ள நகரம் பாரிஸ் நகரம் உள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அதிக வெப்பநிலை காரணமாக பாரிஸில் சராசரியாக 400 பேர் மரணமடைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. வெப்பத்தால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய நகரமாகவும் நகர்ப்புற வெப்பத்தின் விளைவு மிகவும் வலுவானதாகவும் இருக்கும் என்று ஆய்வின் ஆராய்ச்சியாளர் உறுதியளித்தார். வெப்ப அலைகளுக்கு பாரிஸ் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அடையும் என்றும் வரலாறு காணாத பனிப்பாறை உருகுதல் மற்றும் வறட்சிக்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1980 இருந்து உலக சராசரியை விட ஐரோப்பா 2 வெப்பமடைந்து வருகிறது. பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, போர்ச்சுகல், ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கடுமையான வெப்பம் காணப்பட்டது. ஒரு சில பகுதிகளில் கடுமையான வறட்சி, அதிக தீவிரமான வெப்ப அலைகள் மற்றும் புயல்கள் ஆகியவற்றை இது ஏற்படுத்தியது.